Hi friends, TNPSC economics learnu pathinga repeated a vandu oru sila questions da vandu ketikite irukanga adha vandu nama padichirponum nama vara exam la adhula vandu at least oru question avadha nama vandu edhirpaakalam so appadi oru question vandu nama adu correct ana kodum namakku vandu adhu oru periya luck da so adha enna enna question na nama paapom So, இந்த क्वेश्चन பாருங்க பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் ஒரு மாநிலம் அதாவது விளைவுகள் உயர்கின்றன சோ விலை வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு மணி வந்து அதிகமாயிட்டே இருக்கு அதாவது இன்னைக்கு வாங்குன ஒரு 100 ரூபாய் பொருள் வந்து மறுநாள் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் ஆயிடுது திடீர்னு பார்த்தா மணி வந்து அதிகமாயிடுது ஆனா அந்த பணத்தோட மதிப்பு இருக்கு பாருங்க அந்த பிரைஸ் தான் வேரிய ஆகுது தவிர்த்து அந்த பணத்தோட மதிப்பு வந்து குறஞ்சிடுது நீங்க 100 ரூபாய் கொடுத்து நீங்க 1 கிலோ வெங்காயம் வாங்குறது நாளைக்கு 200 ரூபாய் கொடுத்தாதான் அந்த 1 கிலோ வெங்காயம் வாங்க முடியுது சோ அந்த 100 ரூபாய்க்கான மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடுது சோ அதுதான் பணத்தோட மதிப்பு வீழ்ச்சி அடையுது ரேட் மட்டும் அதிகமாகுது சோ அந்த ஸ்டேஜ வந்து என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிக்கலாம் Value of money is falling. அப்படினாலே inflation. பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. So price rise ஆகிறதுனால திடீர்னு பார்த்தா நம்ம வந்து ஒரு கிலோ வெங்காயம் வந்து ஒரு 100 ரூபாய் சொல்லுவாங்க இல்லை 150 ரூபாய் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுலேயே வந்து ப்ரைஸஸ் வந்து திடீர்னு அப்படியே நேற்று வந்து ஒரு கிலோ வெங்காயம் ஒரு 50 ரூபா இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வெங்காயம் ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த அளவுக்கு குறைஞ்சா அதை வந்து டீஃப்ளேஷன் பணவாட்டம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ரோக்ராம் இது கூட நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம் அவங்க தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்டு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டபிள்யூபிஐ சிபிஐ பேஸ் பண்ணி தான் இதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இதிலே வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது ஸ்டாக்ஃப்ளேஷன் அதாவது தேக்கம் அப்படின்னா என்னென்னா தொடர்ந்து அப்படியே இன்னைக்கு 100 ரூபா இந்த 200 ரூபா அது மறுநாள் 300 ரூபாய் ஆயிடுது அதுக்கு அடுத்த நாள் 400 ரூபாய் ஆயிடுது அந்த மாதிரி ஆகாது அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அந்த விலை ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க அதை தான் வந்து தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நியூசிலாந்து அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு கோக்கோட ரேட்டே வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அந்த மாதிரி ரேட் வந்து இருக்கும் நியூசிலாண்டா ஜிம்பாப்வேவான்னு தெரியல ஸோ அது வந்து பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப அப்படியே கரெக்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஏறிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து தேக்கம் சொல்லுவோம் ரெசஷன் மந்த நிலை அப்படின்னா என்னன்னா இது வந்து பிஸ்னஸ் சைக்கிளில் ஜென்ரல்னு நடக்கும் இப்போ வந்து இந்த கொஸ்டின் அப்படியே இந்த கொஸ்டின் வந்துடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா அது வந்து நம்ம பண்ணுற ஒரு பெரிய தவறு நீங்கள் வந்து இதுலேருந்து ஓகே நான் இதுலேருந்து இன்ஃப்ளேஷன்னா என்ன கற்றுக்கிட்டேன் மீதி மூணு விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இதுலேருந்து ஒரு கேள்வி வரும் அதை நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு போனீங்கன்னா அது வந்து நியாயமானது ஸோ ரெசஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ ஜென்ரலாக ஐடி செக்டாரில் தான் சொல்லுவாங்க ரெசஷனுன்றதுனால வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அதாவது பிஸ்னஸ் சைக்கிளே அப்படியே வந்து இப்படி போயிட்டு இருந்தது அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆகும்போது அங்கே வந்து நிறைய லாஸஸ் வரும் ஸோ அதை தான் வந்து ரெசஷன் மந்தநிலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி இந்த 5-year பிளான் பிளானிங் கமிஷன் 5-year பிளான் இதெல்லாம் தொடர்ந்து வர கேள்விகள் அதையும் நம்ம இதில் சில 5-year பிளான் வந்து டார்கெட் பண்ணி கேட்பாங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நித்தி ஆயோக் ஜிஎஸ்டி இதெல்லாம் தான் கன்ஃபார்ம் ஒரு க்வெஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ 10th 5-year பிளான் இதனுடைய பீரியட் வந்து 2002 2007 இந்த அதாவது நம்ம 5th 10th இந்த இதை தான் ஞாபகம் வச்சுக்கிட்டா அதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம ஓரளவுக்கு ஃபில் பண்ணிடலாம் இப்போ 10th 2002 2007 இப்போ 1992 to 1997 வந்து 8th 5-year பிளானோட பீரியட் 1997 to 2007 வந்து 9th 5-year பிளான் அண்டு 2007 to 2012 வந்து 11th 5-year பிளான் ஸோ நீங்கள் 10th மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த 8th 5-year பிளானுக்கு முன்னாடி ஆனுவல் பிளான் போட்டிருப்பாங்க இது வந்து முக்கியம் 1990 1991-92 இந்த பீரியட் தான் வந்து ஆனுவல் பிளான் போட்டிருப்பாங்க அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது
ஸோ இந்த டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீர்முக வரி, மறைமுக வரி, இல்லை வந்து வேறு ஏதாவது நான் டேக்ஸ் ரெவன்யூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு க்வெஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எது வந்து டைரக்ட் டேக்ஸ் அதான் கேட்குறாங்க. இப்போ வந்து சுங்க வரி, சேவை வரி, எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட டைரெக்டாக வந்து இது தான் வாங்குறதுல. ஆனால் கிஃப்ட் டேக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் வரும். அன்பளிப்பு வரி, இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு கார் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு வெல்த் ரிலேட்டடாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து அது வந்து டைரக்ட் டேக்ஸில் வந்து வந்துடுது. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு கஸ்டம்ஸ் கட்டுறது, சர்வீஸ், எக்ஸைஸ், இது எல்லாமே வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் வந்துடும். கிஃப்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து 1958 கொண்டு வந்திருக்காங்க. இதில் மற்ற டேக்ஸ் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இந்த எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், கஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே அடங்கிடுச்சு. பட் எக்ஸைஸ் டியூட்டினா என்னென்னா, அதாவது ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ஒரு பொருளை உருவாக்குறவங்க அதுக்குன்னு வந்து சில டேக்ஸை வந்து அதுக்குன்னு வந்து அலோகேட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வர அந்த டேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க ஒரு பொருள் வந்து ஒரு 100 ரூபா செய்கிறாங்கன்னா, அந்த பொருளுக்கான பேர்டன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு போகிறது கிடையாது. அந்த 100 ரூபா பொருளை வந்து ஒரு ரீட்டெய்லர் வாங்கி விற்கிறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கடைக்காரங்க வாங்கி விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த வரி வந்து போயிடும். அந்த மாதிரி ஹோல்சேலில் வாங்கி விற்கிறவங்களுக்கும் அந்த வரி போயிடும். மற்றபடி அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் அந்த வரி வந்து வராது. அதுதான் எக்ஸைஸ் டியூட்டி. கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து வர பொருட்களுக்கு இங்கேருந்து பொருள் வாங்கி விற்கிறவங்க அதுக்காக வந்து ஒரு டேக்ஸ் பே பண்ணுறது தான் சுங்கவரி, கஸ்டம்ஸ் டியூட்டி. சர்வீஸ் டேக்ஸ்னால் அது சில இடத்துக்கு மட்டும், இப்போ ஒரு டெலிஃபோன் பில் கட்டும்போது, இல்லை இன்சூரன்ஸ்க்காக ஏதாவது ஒரு ப்ரீமியம் வந்து நீங்கள் இது பண்ணும்போது, ஸோ அந்த மாதிரி இது தான் வந்து சர்வீஸ் டேக்ஸ், சேவை வரியெலாம் வந்துடுது. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எதையாவை. இந்த ரிசர்வ் பேங்க், நீங்கள் எக்கனாமிக்ஸ் வந்து என்னால் சுத்தமாக படிக்க முடியல அப்படின்னு இருந்தால் ஜிஎஸ்டி, ஆர்பிஐ, அப்புறம் நித்தி ஆயோக், அப்புறம் பிளானிங் கமிஷன், அப்புறம் டேக்ஸ், அப்புறம் ஸ்கீம்ஸ். இந்த டாபிக் படிச்சுட்டு போனீங்கனாலே குறைஞ்சது நமக்கு ஒரு 7-8 க்வெஸ்டின் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 அது நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் இல்லாத க்வெஸ்டின் பேப்பரை இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆர்பிஐ, ஆர்பிஐ பற்றி ரொம்ப நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. பணத்தை வெளியிடுதல், கண்டிப்பாக கரன்சி வந்து அவங்க தான் இஷ்யூ பண்ணுறாங்க. மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அதாவது இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பணத்தின் நடுநிலைமை, நியூட்ரலிட்டி ஆஃப் மணி, ஸோ இது வந்து அவங்க கையில் கிடையாது. பணத்தோட அந்த இது நடுநிலைமைன்றது அவங்க கையில் கிடையாது. கண்ட்ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்கிங், ஸோ இந்த ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட் எல்லாமே வந்து இந்த மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல் அதில் வந்துடும். ஸோ 1-4 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இது வந்து வராது, பணத்தின் நடுநிலைமை என்றது அவங்கள பொறுத்து இல்லை. ஸோ இந்த 3 விஷயத்த வந்து ரிசர்வ் பேங்க் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து எந்த இயர் வந்து நேஷ்னலைஸ் பண்ணப்பட்டது, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 1 ஜனவரி 1949 தான் ஃபர்ஸ்ட் நேஷ்னலைஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில பர்டிகுலர் பேங்க் வந்து அகெயின் 1969 வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க்கை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இம்பீரியல் பேங்க் அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ரிசர்வ் பேங்க் வந்து ஏப்ரல் 1, 1935 தான் ஆர்பிஐ ஆக்ட் 1934 படி இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1949 ஜனவரி 1 தான் இதை வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னர் யாருன்னா ஆஸ்பான் ஸ்மித், ஆஸ்பான் ஸ்மித்.
ஸ்டார்டிங்கில் வந்து கொல்கத்தாவில் இருந்திருக்கு இதனுடைய ஹெட் குவார்ட்டர். அதுக்கப்புறம் 1937ல தான் மும்பைக்கு மாற்றிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், பணவியல் கொள்கையின் நோக்கங்கள் என்பது. ஸோ இது எல்லாமே ஆர்பிஐயோட வேலைகள் தான். அதனுடைய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை நிலைத்தன்மை கொண்டு வர்றது, அதே சமயத்தில் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர்றது, அண்டு சமூக நிதி சோஷியல் ஜஸ்டிஸ். பட் பட்ஜெட்டை வந்து அரசு வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறையை குறைப்பது, இது வந்து அதனுடைய நோக்கம் கிடையாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் கையில் இருக்குது, இதுதான் அதனுடைய நோக்கம். சமூக நிதி, பொருளாதார வளர்ச்சி, விலை நிலைத்தன்மை, இதுதான் மானிட்டரி பாலிசியோட மெயினான டார்கெட்டு. அடுத்தது ஜன்தன் யோஜனா, ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். ஒரு சாதாரண ஒரு வில்லேஜில் உள்ளவங்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி தரணும். பேங்க்கில் வர, அதாவது கவர்மெண்ட்டோட திட்டங்கள் தான் வந்து ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு போய் சேரணும்னா ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஜன்தன் யோஜனா. அதுக்கப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன், இந்த ஃபினான்ஸ் கமிஷனும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்தியாவின் 15வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, 15th ஃபினான்ஸ் கமிஷன் ஹெட்டு. ஸோ இது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா என்கே சிங். என்கே சிங் தான் 15வது நிதிக்குழுவோட தலைவர். அடுத்து 14வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, 14வது யாருன்னா வைவி ரெட்டி. ஸோ நான் இது வந்து அப்படியே கொடுத்துருக்கேன், இதை வந்து படிச்சுக்கோங்க. யார் யார் இது, ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டு தான் இதுக்கு தான் இருக்குது, அந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வியை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த 6 டாப்பிக்கு இதை வந்து நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. பிரதம மந்திரி கிராம சதக் திட்டமானது எதை பற்றியும் பார்த்தீங்கன்னா, சதக்னாலே ரோடு தான். ஸோ ரூரல் ரோடு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம் தான். இது வந்து 25th December 2000 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோடை வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் சேது சதித்தியமாக இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தரது தான் இதனுடைய நோக்கம். அடுத்தது வந்து பிரதான் மந்திரி அதே தான், அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டாக வந்திருக்கு. ரோட் கனெக்டிவிட்டி தான், அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். அடுத்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஸோ இந்த டேக்ஸ்லேருந்து நிறைய குவஸ்டின் வருது. இது வந்து என்ன டேக்ஸ் கேட்டிருக்காங்க, இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரி. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து இதுக்கான ஆக்ட் வந்து 1st July இந்த இயரும் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 2017 தான் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் முக்கியமாக வந்து ஒரு 2-3 ஆர்டிக்கல் வந்து இருக்குது, ஆர்டிக்கல் 279 இதுலேருந்தும் எக்ஸாமில் கேட்குறாங்க. இது வந்து ஜென்ரலாக ஜிஎஸ்டியோட கவுன்சில் பற்றி சொல்லுது, அண்ட் ஆர்டிக்கல் 246A இது ஜென்ரலாக ஜிஎஸ்டியை பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல், இதுவும் இதுவும் ஆர்டிக்கல் 269A. அதாவது இன்டர் ஸ்டேட் வந்து டாக்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறது, கலெக்ட் பண்ணுறது, ஆர்டிக்கல் 269A. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இதே தான் பாருங்கள், ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்பொழுது கேட்டிருக்காங்க. ஸோ 1st July 2017 தான். ஒரே மாதிரி க்வெஸ்சன் தான் வேறு வேறு விதமாக கேட்குறாங்க. நீங்கள் அந்த வேறு வேறு விதத்தை வந்து ஒரு க்வெஸ்சன் படிக்கும் போதே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம். சர்வோதய திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டது, சர்வோதய பிளான், இதுவும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து நான் பர்ஃபார்மிங் அசட், செயல்படாத சொத்து. இது எல்லாமே ஆர்பிஐ நீங்கள் படிக்கும் போதே படிச்சிருவீங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு கடனின் அல்லது முன்பணத்தின் அசலோ அல்லது வட்டியோ ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு நிலுவையில் இருப்பது. இட் இஸ் அ லோன் ஆர் அட்வான்ஸ் ஃபார் விச் த பிரின்சிபல் ஆர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ரிமைண்ட் அஸ் டியூ ஃபார் எ சர்டன் டெஃபினிட் பீரியட். அதாவது நீங்கள் பேங்க்லேருந்து ஒரு லோன் அந்த மாதிரி வாங்கிடுறீங்க, அதை வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் அது வந்து நிலுவையில் இருந்தால் அதான் வந்து என்பிஏ அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் அதே தான் ரிப்பீட்டடாக அதே தான் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் நினைக்கிறேன். சரி இது வேணாம், நான் ஒரு 21 கொஸ்டின் தான் எடுத்திருந்தேன், இது ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று விதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி எது? அஃபிஷியல் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது வந்து யாரோட கையில் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியோட கையில் தான் இருக்கு. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எந்த ஒன்று பணத்தின் முதன்மையான பணியாகும், பணத்தோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பினை அளவிடும் அளவுக்குள், மணி இஸ் எ மெஷர் ஆஃப் வேல்யூ. ஒருத்தவங்களை அதாவது ஒரு 100 ரூபா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன, 200 ரூபா இருந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூ என்ன, அதுக்கு தான் பணன்றது. இதை வந்து வேற வேற விதமாக சொல்லுவாங்க, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவாங்க, இல்லை யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, எப்படி வேணாலும் இதை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நித்திய யோக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடுது, நித்திய யோக் கருத்துப்படி கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று என்பதை கண்டுபிடிக்க. ஸோ நித்திய யோக் பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது. ஸோ நித்தினாலே நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா தான், ஸோ அதிலே இருக்கிறதுனால இது. அண்ட் ப்ரொமோட்டிங் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு, இதுவும் தான் அவங்களுடைய ஃபங்க்ஷன். பட் டிஎன்பிஎஸ்சி ஆன்சரில் வந்து 1 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அதை டார்கெட் பண்ணி தான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. பட் இது ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது, இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? இது வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன்ன்றது பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான். ஸோ பிளானிங் கமிஷன் பொறுத்த வரைக்கும் 15th March 1950 தான் உருவாகியிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயர். ஸோ அவ்வளோதான், வேற ஏதாவது எனக்கு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்து எக்ஸாமில் வந்திருக்குன்னு கிடச்சா கூட நான் பார்ட் 2 வீடியோவாக கூட தரேன். இப்போ வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணதில் எதை தான் ரிப்பீட்டாக வந்திருக்கோ அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.